ஆடு ஒரு புத்தகம் நான் வெளியிட்டதுக்கு என்ன 3 மாசம் உள்ள வச்சான். இவன் புட்ட விட்ட புஸ்தகம் பாரு, நான் வெங்கட்ராமன் அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. நீ வேணா பாத்துக்க, அவன் விட்ட புத்தகம் சர்ச்சையாச்சு. நான் புத்தகம் காரக்குடியில் விட்டேன்னு சர்ச்சைன்னு என்னை கொண்டு உள்ள வச்சிங்களே, இவன் விட்ட புத்தகத்துக்கு இவனையும் அரெஸ்ட் பண்றான். நான் டைரக்ஷன் அது வாங்குறனா இல்லையான்னு பாரு. குறைஞ்சபட்சம் கோர்ட்டுக்காக போறனா இல்லையா பாரு. அவன் சம்பளத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் தான் முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். 240 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இவன் யாரு? இந்த வெங்கட்ராம பாப்பான். இந்த ஹெலிகாப்டருக்கும் விமானத்துக்கும் சங்கர மடத்துக்கு போன செலவு சாமி கோயிலுக்கும் 240 கோடி ரூபா. அதனோட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 50 கோடி ரூபா தான் விவசாயிகளோட மின்சாரம் இலவச மின்சாரம் 50 கோடி ரூபா இலவச மின்சாரம் மானியம். அதை ரத்து பண்றா ஜெயலலிதா. 240 கோடி ரூபாய் அவன் ஹெலிகாப்டருக்கும் பாதுகாப்புக்கும் செலவு பண்ணிருக்கான் இந்த ஜனாதிபதி. அப்புறம் என்ன பண்றான்? நம்ம தமிழ் நீதிபதி ஒருத்தர் வீராமசாமி இருந்தார், ஸ்ரீதேவிக்கு சொந்தக்கார், நாயக்கர், நாயக்கர் நல்ல மனுஷன், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸோட மருமகன். பஞ்சாபுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு ஜஸ்டிஸா போனார். அங்கே ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் ஜட்டு வாங்கி அரசு விருந்தினர் மாளிகை அவரு நீதிபதியோட வீட்டை போட்டிருக்காரு. எப்படி அரசு விருந்தினர் மாளிகையை போட்டிருக்காரு? அதுக்கு இம்பீச்மெண்ட் வரைக்கும் கத்தனானுங்க. கடைசியில பார்லிமெண்ட்ல வச்சு இம்பீச்மெண்ட் தோத்து போச்சு. அந்த நேரமாவது தென்னாட்டை சேர்ந்தவங்க குரல் கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கான சீஃப் ஜஸ்டிஸ் சாமி, இவன் 36 லட்சம் ரூபா உள்ளது பண்ணியிருக்கேன். ஆடிட்டர் அப்போ 1 ரூபாய் வாய்ப்பு இருக்கல. நம்ம ஜனாதிபதி வெங்கட்ராமன் 6 மாசத்துக்கு முன்ன ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்ன வந்து, நான் தமிழ்நாட்டில் குடி போறேன், அந்த வீட்டை அரசாங்கமே புதுப்பிச்சு கொடுங்கண்ணா. உடனே இராணுவ பிரிவை சார்ந்த மிலிட்ரி என்ஜினியரிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய எம்இஎஸ் வேன்லாம் எழுதியிருக்கு, மிலிட்ரி என்ஜினியரிங் சர்வீஸ்னு எக்ஸ்பர்ட்டுங்க வந்து அவனோட கோட்டூர் போற வீட்டை பார்த்து ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனை டிஃபென்ஸ் இந்தியா கவுன்சில் கொடுத்து அதை ரா எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவிலேயே பிரபலமான இன்ஜினியர்கள் கூடி என்ன பண்ணுறான், இந்த வீடு பாதுகாப்பானதுன்னு எழுதுறான். உடனே 1 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் செலவு செய்யப்பட்டு இந்த முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமையனின் வீடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது, அலங்காரப்படுத்தப்பட்டது, அகலப்படுத்தப்பட்டது, உயரப்படுத்தப்பட்டது. இவன் அங்கேருந்து வந்தான் வெங்கட்ராமன், வந்து பார்த்து இந்த வீடு பாதுகாப்பு இல்லைன்னு எழுதி போட்டு அரசாங்க வீட்டில் பொதுகையில் போய் உட்காந்துருந்தான். இது என்ன பண்ணிட்டான், 13 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டான். சொந்த வீட்டுக்கு 1 கோடி தின்ற பார்ப்பன நாய் அரசு வீட்டுக்கு 13 லட்சம் கொடுத்த ஒரு தமிழன், சிந்தித்து பாருங்கள். பிராமணன் அல்லாத ஒரு நீதிபதி அரசாங்க வீட்டை அலங்கரிக்கிறார் 13 லட்சம் ரூபாய் செலவு செய்து. அவர் மீது பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்தார்கள் இந்த பார்ப்பன பணியா கூட்டம். 1 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த வீட்டை அரசாங்கமே பாதுகாப்புள்ளது என்று வல்லுநர்களால் சர்டிபிகேட் பண்ணப்பட்டு வல்லுநர்களால் சான்றிதழ் வழங்கப்பட்ட வீடு, அந்த வீட்டை வாடகைக்கு விடுகின்றான் இந்த ஜனாதிபதி. சொந்த வீட்டில் 1.5 கோடி ரூபாயை செலவு பண்ணி போட்டு இன்னைக்கு அரசாங்க வீட்டில் குடியிருக்கிறான் மாதர் சோத். அவனை பத்தி எழுத இந்த பார்ப்பன பணியாக்களுக்கு துணிவில்லை, வக்கில்லை, திராணி இல்லை, அந்த தர்மம் பேசவில்லை. உள்ள உட்கார்ந்தது மாத்திரம் இல்லாம சங்கராச்சாரியாருக்கு அங்க உட்காந்து ஏஜென்டா ரொக்கமாவும் சொக்கமாவும் கொண்டா அவனுக்கு வந்து 100 வருஷம் முடிய போது, அவன் 100வது ஆண்டு விழா கொண்டாடுறான் அப்படிங்கிறான். அந்த தங்கம் வெளிநாட்டுல இருந்து வருது, அதை நம்ம சிரிப்பால் எல்லாம் போய் பத்திரம் பண்ணினு பாதுகாத்து தூக்கிட்டு போறாங்க. எப்படி அனுமதிச்சு நீ தங்க கட்டுப்பாடு படி? இப்ப எனக்கு 47 வயசு ஆச்சு, இன்னும் 3 வருஷத்துல எனக்கு 50 வயசு ஆக போகுது, நான் பொன் விழா கொண்டாடணும். டே இந்த கேசட் கேட்கிற வெளிநாட்டுல இருக்கிற அம்மட்டு பயிலும் 50 கிலோ தங்கம் கொண்டாங்கடா, நான் தட்டில் உட்காந்து பாத்தியா ஓதணும். அந்த சங்கராச்சாரியாருக்கு எந்த விதிப்படி நீ அந்த தங்கத்தை அனுமதிச்சு அதே விதிப்படி எனக்கு அனுமதி, இல்லைன்னா அதை பறிமுதல் பண்ணு. உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம்னா இந்தியாவை நான் மதிக்க தயாராக இல்லை. எனக்குள்ள உரிமை பாதிக்கப்படாமல் நான் வாழ வேண்டும், இன்னொருத்தனுடைய உரிமையில் நான் தலையிடாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாத இந்தியாவை நான் செத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், செத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் 50 வருஷம் கழிச்சு எனக்கு பொன் விழா கொண்டாடணும்னு தங்கத்தை இறக்குமதி பண்ண போறேன், அன்னைக்கு தான் இவன் தங்கத்தை பறிமுதல் பண்றான் இல்லையா? எல்லாரும் பொன் விழா கொண்டாடுங்க, தங்கம் சொல்லுங்க, கொண்டு வர சொல்றேன், நீ எடுத்துக்கிட்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு அங்க கொண்டு வந்தவனுக்கு வித்து போட்டு போங்க. சீப் ஐடியா. நம்மள குரங்கு கூட்டமா வச்சுட்டான் வியாபாரி, குரங்கு வியாபாரி இருக்கான் பார், குரங்கு வியாபாரி. அவன் தொப்பி பிக்க போன படுத்துங்கிட்டான், ஒரு குரங்கு எந்திரிச்சு தொப்பி போட்டுச்சு, எல்லா குரங்கு போட்டுச்சு. இவன் எந்திரிச்சு பார்த்தான், தொப்பி கழுத்து கீழே போட்டேன் அம்மிட்டு போட்டுச்சு. அது மாதிரி இவன் நம்மள குரங்கு கூட்டமாக்கி இவன் தொப்பி வியாபாரி மாதிரி பார்ப்பான். நீங்க எல்லாம் குரங்கு கூட்டம் மாதிரி அவன் போட சொல்லி போட்டுக்குவீங்க, கழட்டு சொன்னா கழட்டிக்குவீங்க.
முதல்ல என்ன சொன்னா அந்நிய பொருளை பகிஷ்கரினா, இந்தியனாக இருப்போம் இந்திய பொருளை வாங்குவோம்னா, இன்னைக்கு என்ன சொல்லிட்டான், பூரா அந்நியமயமாக்கப்படுதுன்னுட்டான், நம்ம உடனே சரின்ட்டோம். மக்களே, ராவணன் காலம் தொட்டு சரீப் காலம் வரை இவர்கள் நல்லவனை பொல்லாதவனாகவும் பொல்லாதவனை நல்லவனாகவும் காட்டியே பழகிவிட்டார்கள். இன்றைய காலகட்டத்திலே விழிப்புணர்வுள்ள சமூகம் பிறந்தது. வந்தவர்கள் இன்று பழையதையெல்லாம் தோண்டி ஆராய்ச்சி செய்கிறோம்.